friends, welcome to A to Z Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான அதுலமே ஹெல்தியான கறிவேப்பிலை பொடி பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த அட்டகாசமான கறிவேப்பிலை பொடி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கறிவேப்பிலை பொடி பாத்தீங்கன்னா தோசை, இட்லி அந்த சாப்பாட்டுக்கு நெய் ஊத்தி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அட்டகாசமாவும் இருக்கும்ங்க. சோ இந்த சூப்பரான சுவையான கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க கறிவேப்பிலை பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கறிவேப்பிலை பாத்தீங்க அப்படினா 10 ரூபாய்க்கு வாங்குனங்க. இப்போ இந்த கறிவேப்பிலை வந்து நான் நல்லா அலசிட்டு தண்ணியில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா கொத்தமல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி வந்து எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்துர்க்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துர்க்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நான் எடுத்துர்க்கேங்க. இப்போ கறிவேப்பிலைக்கு தகுந்த அளவுக்கு தான் நாம இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ காரத்துக்கு பாத்தீங்கன்னா 5 வரமிளகாய் வந்து எடுத்துர்க்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க கூடவோ சேர்க்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இத நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி வந்து போடுறேங்க. கொத்தமல்லி போட்டுட்டு இத லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லியோட லைட்டா மணம் வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுத்த இன்கிரிடியன்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க லைட்டா வரவிட்டிருக்கு. அடுத்தது வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கறங்க. இப்போ என்னன்னா ரொம்ப நேரம் வந்து வறுபடுறது வந்து ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படினா சீக்கிரம். இதே சீரகம்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வரவிட்றோம். அது கடைசியா நம்ம ஆட் பண்ணா போதும். இப்போ அடுத்தது உளுத்தம் பருப்புங்க. கொத்தமல்லி, மிளகு, உளுத்தம் பருப்பு வந்து போட்டுருக்கேன். இப்போ இதையும் லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க இதையும் லைட்டா வறுத்தாச்சு. அடுத்து இது கூட வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சோ உங்களுடைய கறிவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் எடுக்கணும். இப்போ வரமிளகாயும் நான் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 5 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுபடணும். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு இதெல்லாம் பாருங்க நல்லாவே வந்து ட்ரை ஆயிருக்கு. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி இந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல வந்து கிடைச்சிருக்குதுங்க. இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு சீரகம். சீரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லாவே இதாயிரும். அதனால வந்து சீரகம் வந்து லாஸ்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகமும் போட்டுட்டோம். இப்போ இதையும் போட்டுட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை. கறிவேப்பிலை வந்து தனியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் இது வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தனால வாஷ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ நீ இது வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உருவி நீங்கள் வந்து வெயிலில் வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த நாள் பண்ணும்போது அதில் தண்ணி எதுவுமே இருக்காது. நல்லா வந்து வறுபட்டுரும். சீக்கிரமாக வந்து வறுத்தெடுத்துடலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சதுனால நான் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ தாங்க ரெடி பண்ணுறேன். இப்போ அது வந்து தனியாக கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போ இது கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்போ இதை வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் இதை நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. இப்போ இந்த கறிவேப்பிலை வந்து நம்ம சாப்பிட்றதுனால ரொம்பவே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இந்த கறிவேப்பிலையினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் ஐபட்டனில் தரேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெறும் கறிவேப்பிலை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கறிவேப்பிலை பொடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கறிவேப்பிலை கூட இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கரெக்டான லெவல் வந்து நம்ம ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கறிவேப்பிலையோட கசப்பு தன்மை கண்டிப்பாக தெரியாதுங்க. இட்லிக்கு ஆகட்டும், சாப்பாட்டுக்காகட்டும் நெய்யோட கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வறுத்துட்டேன். இப்போ ஏற்கனவே உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வரும்போது அது கூடவே இதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் நான் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக நான் தோசை மேலே வந்து தூவிட்டும் காட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்பவும் ஈஸியான மெத்தடுங்க இந்த கறிவேப்பிலை பொடி செய்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு தான். நம்ம வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு இதை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த கறிவேப்பிலை பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.